வணக்கம், நான் டாக்டர் சிவகுமார், கார்டியாலஜிஸ்ட், அணு ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். போன வாரம் ஒரு 29 வயசு பேஷண்ட் வந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஆகிருந்துச்சு. அவர் ஆன்ஜியோகிராம் பண்ணப்போ ஒரு டைட்டாக ஒரு இடத்துல அடைப்பு இருந்துச்சு. அவருக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சிருக்கோம். ஸோ இப்போ 29 வயசுலேயே வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. அவருக்கு ஃபுல் செக் பண்ணப்போ அவருக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஸ்மோக்கிங் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அவர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போது லேட்டஸ்ட்டாக சிட்டிங் இஸ் தி நியூ ரிஸ்க் ஃபேக்டர். உட்காந்து தொடர்ந்து ஒரு இடத்துல 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் 25% அதிகமாகுது. அதாவது 2 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துருந்தால் ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு ஈக்குவல். அதனால் நீங்கள் எங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காராதீங்க. நடுவில் ஏஞ்சி கொஞ்சம் நடங்க. ஏதாவது ஒரு பிரிண்ட் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இதுக்காக பக்கத்து கேபினுக்கு போகணுன்னாலும் நடந்து போய் பேசிட்டு வாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உட்காந்து வேலை செஞ்சாலும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். நன்றி.